இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுகள் அணுகி நோன்பை குறித்து அவரிடத்தில் தர்க்கம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் யோகானுடைய சீடர்களும் பரிசுரின் சீடர்களும் அடிக்கடி நோன்பு இருக்கிறார்கள் ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே என்று சொல்லி அவரிடத்தில் அவர்கள் கேட்க அதற்கு இயேசு கிறிஸ்து அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களை இன்றைக்கும் இந்த நோன்பை குறித்து நம்மிலும் பலர் தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள் அநேகர் இந்த உபவாசம் என்கிற பெயரை பயன்படுத்தி காரியங்களை சாதிப்பதற்கு இந்த உபவாச ஜபத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாமும் கண்கூடாக கொண்டிருக்கிறோம் அநேகர் பெருமையாக கூட சொல்லிக்கொள்வார்கள் ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு உபவாசம் இருந்தேன் ஆகவே சாதித்தேன் என்று கூட அநேகர் சொல்லுவார்கள் ஆனால் வேதத்தின்படி உபவாசம் என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது அது விந்தையான ஒரு காரியமாகும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகளில் இந்த உபவாசத்தை குறித்து நோன்பை குறித்து எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆனால் அதே வேளையில் பழைய ஏற்பாட்டிலே நோன்பு இருந்தார்கள் முரதகாய் நோன்பு இருந்தார் எஸ்தரும் அவருடைய தாதிகளும் நோன்பு இருந்தார்கள் நினைவே மக்கள் நோன்பிருந்தார்கள் இது எதற்காக என்று பார்க்கிற பொழுது எஸ்தரும் தாதிகளும் நோன்பிருந்தது எதற்காக என்று பார்க்கிற பொழுது யூத மக்களுடைய விடுதலைக்காக எஸ்தர் தனக்காகவோ அல்லது முரதகாய் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ நோன்பிருக்கவில்லை யூத குலத்தை அழிவிலிருந்து மீட்பதற்காக அவர்கள் நோன்பிருந்தார்கள் அப்பொழுது கடவுள் அவருடைய நோன்பை அவர்கள் இருந்த அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார் ஏனென்று சொன்னால் அந்த யூதகுலத்தில் இருந்துதான் மெசியாவாகிய மீட்பர் தோன்ற வேண்டும் என்கிறபடியினாலே அந்த யூத இனத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திட்டத்திற்காக அவர் எஸ்தருடைய முரதகாயுடைய ஜபத்தை கேட்டார் அவருடைய நோன்பை அவர் அங்கீகரித்தார் நினைவே மக்கள் நோன்பு இருந்தது எதற்காக என்று பார்க்கிற பொழுது தங்களுடைய பகிரங்கமான பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக அழிவிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்காக மனமாற்றத்தை குறிக்கோளாக வைத்து அந்த நோன்பு கேட்கப்பட்டது நினைவே மக்கள் மனம் மாறினார்கள் ஆகவே அவர்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நினைவையை அழிப்பதிலிருந்து மனம் அவர் தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டார் பிரியமானவர்களே தன்னுடைய இருதயத்துக்கேற்ற தாவிது இருந்தார் தனக்கு பிறந்த குழந்தை சாக கிடக்கும் பொழுது தாவிது இருந்து ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நோன்பு நிராகரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தாவிதுடைய செயல்கள் சரியில்லாதபடியினாலே அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது நிராகரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் இதயத்துக்கேற்ற தாவிதுடைய ஜெபத்தையே ஆண்டவர் நிராகரிக்கிறார் என்று சொன்னால் நாம் அந்த நோன்பின் நோக்கத்தை ஆண்டவர் எந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் நாமும் சத்தே புரிந்து கொள்ள வேண்டும் இறைமையா இறைவாக்கியவருடைய புத்தகம் பதினொன்று பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பதினோராவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது யூதா மக்கள் ஆண்டவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மக்களுக்காக நீ என்னிடம் மன்றாட வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தாதவர்களும் அவருடைய வார்த்தைக்கு மகிமை சேர்க்காதவர்களும் அவருடைய அவருடைய வார்த்தையை பற்றி மற்றவரிடத்தில் பேசாதவர்களும் எத்தனை விதமான நோன்புகள் இருந்தாலும் அந்த நோன்புகள் அங்கீகரிக்கப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் தெள்ளத்தளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆம்பிரியமானவர்கள் இந்த அருமையான காலை விலையில் நான் உபவாசம் இருந்தேன் நான் உபவாசம் இருந்தேன் என்று பலர் பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள் அந்த உபவாசம் இருப்பவர்கள் என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள் என்ன நோக்கத்திற்காக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் நிச்சயமாக பார்ப்பார் ஏசாயா புத்தகத்திலே மிக தெளிவாக அவர் விரும்புகிற நோன்பு என்ன என்பதை பற்றி அவர் மிக ஆழமாக மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட செயல்களை செய்வதுதான் ஆண்டவர் விரும்புகிற நோன்பு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அவர் விரும்புகிற நோன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடருவோம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய அவயவங்களை அவருக்கு அர்ப்பணிப்பதே உண்மையான நோன்பு நம்முடைய கண்கள் அவருடைய வார்த்தையை பார்க்கவும் நம்முடைய காதுகள் அவருடைய வார்த்தையை கேட்கவும் நம்முடைய நாவுகள் அவருடைய வார்த்தையை அறிக்கையிடவும் நம்முடைய கால்கள் அவருடைய வார்த்தைக்காக புறப்படுவதும் தான் அவர் எதிர்பார்க்கிற நோன்பு ஆகவே ஆண்டவர் விரும்புகிற நோன்பை ஆண்டவர் விரும்புகிற விதமாக மேற்கொண்டு ஆண்டவரை திருப்திப்படுத்துவோம் நம்முடைய சுயநல விண்ணப்பங்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாமல் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று கொள்ளாமல் ஆண்டவர் விரும்புகிற முறையில் நோன்பிருந்து ஆண்டவரை திருப்திப்படுத்துவோம் காரியங்களை வாய்க்க பண்ணுவோம் இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்